எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். இப்போ நான் காட்டின படத்தை பார்த்துருப்பீங்க, உயிர் இருக்கிற இடம். அந்த உயிர்லேருந்து மனசு வந்து எப்படி வெளியே வந்து வேலை செய்யுது அப்படின்றது தான் அந்த இது. பொதுவாக உயிர் இருக்கிறத தான் வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரியா யோகத்தில். பொதுவாக நம்ம யோக பயிற்சியில் பார்த்தா நம்ம முதுக எலும்பு கீழே இருக்க அந்த மூலாதாரத்தை தான் மூலாதாரன்றாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மூலாதாரன்றது நம்ம உயிர் தான். கிரியா யோகத்தின்படி மூலாதாரன்றது நம்ம ஆன்மா, சுவாதிஷ்டானன்றது அது உள்ளேந்து வர மனசு. அந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள், எண்ணங்கள்லேருந்து செயல்பாடு, செயல்பாடுலேருந்து கர்மா, அப்படி தான் வந்து அதை சொல்கிறாங்க. அதனால் இப்போ உயிர் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. ரெண்டாவது, கண்கள் ஆன்மா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறேன். பொதுவாக ஆன்மா வலது கண்ணில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பார்ட்டு கரெக்டு. ஏன்னா இப்போ நம்ம உள்ளே இருக்க ஆன்மா வந்து கண் வழியாக தான் பார்க்குது. ஏன்னா அது பார்க்குறதுக்கு வேறு வழி கிடையாது. கையால் பார்க்க முடியாது, காலால் பார்க்க முடியாது, தலையால் பார்க்க முடியாது, உடம்பால் பார்க்க முடியாது. அதனால் ஆன்மா பார்க்கறதுக்கு ஒரே வழி கண்கள் தான். ஆன்மாவோட ஜன்னல் தான் இந்த கண்கள். அதனால் இப்போது இந்த கண்ணில் வந்து கண்ணை மூடி நீங்கள் கட்ட வரலாலையோ இல்லை வேறு வரலாலையோ அப்படி லேசாக அழித்து விட்டிங்கன்னா ஒரு வெளிச்சம் வரும். கண்ணை மூடி நடுவில் லேசாக அப்படி அழித்து விட்டிங்கன்னா ஒரு வெளிச்சம் தெரியும். அதேமாதிரி இந்த கண்ணிலையும் லேசாக அழித்து விட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சம் வந்து இருட்டில் வந்து இந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பகலில் வந்து நீங்கள் சரியாக கவனிக்க முடியாது. அதனால் கண்களில் வெளிச்சம் தெரியறதால கண்ணுக்குள்ளே தான் ஆன்மா இருக்குன்னு நினச்சிட்றாங்க. ஆன்மா இருக்கிறது ரெண்டு கண்ணும் சேர்ந்து உள்ள அந்த கடைசியில் ஒரு இடம் இருக்கும், அதுதான் வந்து ஆன்மா இருக்கிற இடம். அந்த ஆன்மா வந்து இந்த ரெண்டு கண்ணால் பார்க்குது. ஆனால் கண்ணை நம்ம லேசாக அழித்து பார்க்கும்போது அந்த வெளிச்சம் வந்து கண்ணுக்குள்ளே தெரியுது. அதனால் அந்த வெளிச்சத்தை வந்து ஆன்மா நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆன்மா வந்து ரெண்டு கண்ணும் பின்னாடி சேர்ற இடத்துல அந்த இடத்துல வந்து ஆன்மா இருக்குது. அது வந்து இந்த கண் மூலமாக வெளியே பார்க்குது. அதனால் கண்கள் வந்து ஆன்மா பார்க்குற ஒரு ஜன்னல். கண்கள் வந்து ஆன்மா பார்க்குற ஒரு ஜன்னல். இந்த கண்ணு வழியாக ஆன்மா வந்து எல்லாத்தையும் பார்க்குது. ஆனால் கண்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ஆன்மா வந்து உள்ளே தான் இருக்குது. கண்ணில் ஆன்மா இருந்தால் சில பேர் கண்ணில் அடிப்படும், கண்ணு கூட குருடனாக பிறக்கிறாங்க. அவங்களாம் வந்து அப்போ ஆன்மா இல்லைன்னு அர்த்தம் அடையாது. ஆன்மா இருக்கிறது உள்ளே தான். கண்கள் மூலமாக பார்க்குறதால, கண்ணில் வெளிச்சம் தெரியறதால ஆன்மாவை நீங்கள் கண்ணில் மனசை நிறுத்தி நிறுத்தி அப்படியே ஆன்மாவுக்குள்ளே போகலாம். அந்த வெளிச்சம் எப்படின்னாக்கா, இந்த கருவிழி சாதாரணமாக, இந்த கருவிழி இருக்குது, நடுவில் ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது, அது ஓட்ட வழியாக கொஞ்சம் உள்ளே போனால் அது உள்ளே ஏதோ ஜவ்வு இருக்குன்றாங்க. நீங்கள் தொடர்ந்து இப்போ காலையில் எழுந்த உடனே காலை சூரியனை பாருங்கள், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கண்ணில் ஒரு சூடு உண்டாகும். அந்த கண்ணில் ஒரு சூடு உண்டாகும்போது கண்ணுக்கு பின்னாடி இருக்க அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலை சூரியன், மாலை சூரியன், நைட்டில் நிலா, முழு நிலாவை பார்க்கலாம். இந்த சூரியன் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு வெள்ளித்தட்டு மாதிரி மின்னும். அடுத்தது வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த அகல் விளக்கையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கண்ணு எரிச்சதுன்னா கண்ணை மூடி திருப்பி இது பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்படி பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா, அந்த சூடு கருவிக்கு நடுவில் இருக்கிற அந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அது வழியாக அந்த சூடு உள்ளே போய் போய் அதுக்கு பின்னாடி இருக்க ஜவ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அந்த ஜவ்வு கரைய ஆரம்பித்த உடனே ஆன்மா வந்து வெளியில் வேற ஒரு பரிணாமத்தை பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ சாதாரணமாக ஆன்மா பார்க்குறது வந்து எல்லாரும் பார்க்குற பொருள் நம்மளுக்கு தெரியுது.
காரு, வீடு, சைக்கிளு, மோட்டர் சைக்கிள் இருக்கிற பொருள்கள், ஆளுங்கள் எல்லாம் சாதாரண ஆளுங்க தெரிகிற மாதிரி ஆன்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இதே அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்க அந்த மாய ஜவ்வு கரைய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கருப்பு புகை ஒன்று கண்ணுந்து வரும். அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்க ஜவ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்த பிறகு உங்கள் கண்ணுந்து கருப்பு புகை ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக வரும். இந்த இடம் வந்து உங்களுக்கு சூடாகும், இந்த இடம் வந்து லேசாக சூடாகும். அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். கண்ணுக்குள்ளே அந்த கருப்பு புகை வெளியே வந்தவுடனே உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இருட்டில் போனால் கூட எல்லாமே மின்முனு பிச்சு மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இருட்டில் போய் உக்காந்துருந்தாலும் உங்களுக்கு இருட்டு இருக்காது. சாதாரண மனிதர்களுக்கு வந்து இருட்டில் போய் உக்காந்தவுடனே ஏதாவது வெளிச்சத்தை பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் வந்துட்டு போவளோதான். ஆனால் இந்த கண்ணுக்குள்ளே இருக்க ஜவ்வு வந்து கரைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் போய் உக்காந்த உடனே மின் மின் மினி 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 பிச்சு மாதிரி தெரியும். கொஞ்ச நேரம் பார்த்து அப்படியே ஒரு வெள்ளையாக ஏதோ சினிமாவில் ஆவிகள்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக போகிற மாதிரி வரா மாதிரிலாம் தெரியும். இந்த உச்சிக்கு கீழே ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு இருக்கும். காதுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும், உடம்பெல்லாம் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த மண்டையில் யாராவது டம்மான்னு அடித்தா மாதிரி இருக்கும், கால் 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 பாதத்துலேருந்து கிர்ன்னு மேலே ஏதோ ஒன்று ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் சேரில் உக்காந்துருந்தீங்கனாக்கா சேர் அப்படியே கிருகிருன்னு நம்மளுக்கு சுற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்போ நடக்குன்னு கேட்டால் இந்த இடம் சூடாகணும், இந்த கண்ணுக்குள்ளே இருக்க ஜவ்வு வந்து கரையணும். அது கரையிறதுக்கு தான் இந்த விளக்கை பார்க்குற பயிற்சி, சூரியனை பார்க்குற பயிற்சி, சந்திரனை பார்க்குற பயிற்சி. நம்ம அதே மாதிரி தீபாராதனை காட்டும்போது அந்த விளக்கை தொட்டு கண்ணு வைக்கிறோம். தீபாராதனை காட்டும்போது அந்த சூடு எடுத்து கண்ணில் வைக்கிறோம். அப்போ அந்த சூடு எதுக்குன்னா உள்ளே இருக்க ஜவ்வு கரைய வைக்கிறது தான். இப்போ கோயிலில் இருக்கிற அந்த விளக்கு, நாம் பார்க்குற விளக்கு, நாம் பயிற்சி பண்ணுற இது எல்லாமே வந்து கண்ணுக்குள்ளே இருக்க அந்த ஜவ்வை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய வச்சு அது கரைஞ்சிச்சின்னா இந்த திரை விலகிடுச்சின்னு அர்த்தம். எப்போ உங்களுக்கு அந்த கருப்பு புகை ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக உங்கள் கண்ணு வந்து வெளியே வருதோ அப்போது உங்கள் கண்ணில் இருக்கிற திரை விலகிடுச்சின்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற அந்த ஜவ்வு வந்து கிழிஞ்சி உங்களுக்கு வந்து அந்த ஞானத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இது பயிற்சி இல்லாததால் ஆரம்பத்தில் சில பேர் பயப்படுவாங்க. நானும் என்னுடைய 26 வயசில் பயந்துருக்கேன். இந்த வெள்ளை வெள்ளையாக வரதை பார்த்துட்டு ஏதோ ஆவி தான் வந்துச்சுன்னு நினச்சி பயந்துருக்கேன். திருப்பி சொல்கிறேன், இந்த ரெண்டும் ஓப்பன் ஆகிற பிறகு உங்களுக்கு வந்து கருப்பு புகை வரும், இந்த இடம் சூடாகும், வெள்ளை வெள்ளையாக சினிமாவில் ஆவிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆவிதான் தெரிகிற மாதிரி இருக்கும் நைட்டில். நான் ஆரம்பத்தில் வந்து பயந்துட்டேன், ஏதோ ஆவி தான் என்னை வந்து பிடிச்சி வந்துச்சுன்னு பயந்துட்டேன். ஆனால் இது உள்ளே இருக்க ஆன்மாவோட வெளிச்சன்றதை அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. எனக்குள்ளே இருக்க அந்த ஆன்மாவோட வெளிச்சம் தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரியாததால் எனக்கு புரியல. அதனால தான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குரு மூலமாக கற்றுக்கணுன்றாங்க. ஆனால் குரு, உண்மையான குரு கிடைச்சா அங்கே போங்க. நல்ல குரு, உண்மையான குரு, சத்தியத்தை கடைபிடிக்கிற குரு, உங்களுக்கு நல்லது செய்கிற குரு கிடைச்சாங்கன்னா அங்கே போங்க. உண்மையை சொல்கிறவங்களாக இருக்கணும், உண்மையை உணர்ந்தவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி குருவை தேடி கண்டுபிடிச்சிக்கிங்க, உங்களுக்கும் அந்த அனுபவங்கள்லாம் உண்டாகும். இதுதான் விஷயம். நன்றி, வணக்கம்.